வணக்கம் மக்களே. ஸோ இன்றைய டிஎஸ்என்னோட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாவ்கோ டாம்ஜானோவிக் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய சென்டர் பேக்கை சென்னை எஃப்சி அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய பிளேயிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், ப்ளஸ் அவர் இந்த டீமுக்கு என்ன தேவை, அவரால் என்ன இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளஸ் பெரிய பெரிய நியூஸ் தான், மெஸ்ஸி லீவ்ஸ் பார்க்கா. இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எல்லாத்துக்கும். இப்படி ஒன்று நடக்குமா அப்படின்னு ரூமர் தான் வந்தது, ஆனால் நடந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ப்ளஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் எஃப்சியில் சனா சிங் அவருக்கு வந்து அஃபீஷியலாக கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்த்து ஜம்ஷத்பூரில் லெண்டாங்களுக்கும் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாவ்கோ டாம்ஜானோவிக், ஏரியலும் இவரும் வரதா வந்து ஐஎஃப்டிடபிள்யூசி ஒரே நாளில் ரெண்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் தீபக் தேவராணியோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட். அதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லாவ்கோ டாம்ஜானோவிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தது. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப இதாக இருந்தது. எப்பவும் அனௌன்ஸ் பண்ணுற டைமை விட கொஞ்சம் டிலேவாக வந்துருந்தது. ஸோ இவரை பார்க்குறதுக்கு முன்னாடி இவருடைய பிளேயிங் ஸ்டைல் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நேரம் அலசி ஆராய்ஞ்சிருப்பீங்க. பட் மார்க்கஸே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாவ்கோவுக்கு வந்து ஒரு டாப் கிளப்லேருந்து ஆஃபருங்கிறது போயிருக்குது போன வருஷம். அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின சீசனோட பெஸ்ட்டு டிஃபெண்டரை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட எல்லாமே வந்து இதாக இருந்திருக்கு. பட் அந்த கிளப்பால் சைன் பண்ண முடியலை, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஏஷியன் தேவை அப்படிங்கிறதுனால. ஸோ இப்படி பார்க்கும்போது போன வருஷமே இது ஏதோ முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க, பட் ஆனால் முடியலை அப்படிங்கிறதுனால. உண்மையிலுமே இது வந்து ஒரு பெரிய 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 பாசிட்டிவ் நியூஸ் தான் சென்னை யுனிவர்சி ஃபேன்ஸுக்கு. இவருடைய டாக்டிக்ஸுங்கிற பிளேயிங் ஸ்டைல் எல்லாமே பார்த்துருப்பீங்க. டேக்லிங், அந்த ஏரியல் பால்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 3-5-2 ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரே ஒரு தனி சென்டர் பேக்காக, ஒரு ஃபாரின் சென்டர் பேக்காக நீங்கள் தான் வந்து அந்த ஃபுல் டிஃபென்ஸையுமே லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அவருக்குமே சரி. ப்ளஸ் கோச்சுமே வந்து தனக்கு நெருக்கமான இல்லைனா தனக்கு தெரிஞ்ச ஒரு டிஃபெண்டர் வந்து சென்டர் பேக்கில் இருந்து லீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால அவருக்கு என்ன தோணுச்சோ அதை கூட்டு வந்திருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சூப்பரான சைனிங், எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இன்னும் வந்து ஸ்ட்ரைக்கர் அண்ட் ஒரு மிட்ஃபீல்டர் தேவை, அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரோ அது எந்தவோ. பட் அதுக்கு தான் சென்னை எஃப்சி இப்போ வலை விரிச்சிருக்காங்க. மேபி இன்னும் 2-3 நாளில் நமக்கு ஏதாவது ஐஎஃப்டிடபிள்யூசியிலேருந்து ஏதாவது ரிவீல் ஆகப்படலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு, பட் ரிவீல் ஆகும் அதான் உண்மை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸி லீவ்ஸ் பார்க்கா. இது வந்து நைட்டோட நைட்டாக நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது நண்பர்களே, மனசு தாங்கலை. பார்க்காவும் இப்போ ரியல் மேட்ரிட் மாதிரி ஆயிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. இப்போ ரெண்டு பேருமே அப்படி தான் இருக்காங்க. ஒரு பக்கம் ரஃபேல் வரான், செர்ஜியோ ராமோஸ் இப்படி போனதுனால ரியல் மேட்ரிட்டும் இப்படி ஆகிட்டாங்க. இந்த பக்கம் பார்க்கா, மெஸ்ஸி வெளியே போனதுக்கப்புறம் பார்க்காங்கிற ஒரு கிளப்பே இல்லாத மாதிரி இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ பார்க்கலாம் அவருடைய டெஸ்டினேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, ப்ரீமியர் லீக் போகிறாரா இல்லை பிஎஸ்ஜி போகிறான்னு நியூஸ் வந்துட்டுருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்எல் நடந்தக்கூடிய டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு பார்த்தலாம். நிக்கில் ராஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு இந்தியன் பிளேயரை வந்து ஒடிஷா எஃப்சி சைன் பண்ணுவாங்க நிச்சயமாக, அது உண்மை. ஸோ சைன் கிட்டத்தட்ட இதாகிடுத்து, பார்க்கலாம் இவர் எந்த விதத்தில் டீமுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாருன்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட் வந்து சனா சிங் 2025 வரைக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்ததாக ஹைதராபாத் எஃப்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னை கேட்டால் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவ், ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ராமிசிங் டேலண்ட்டை லாங்கான கான்ட்ராக்ட் கொடுத்து வைக்கலாம். இன்கேஸ் அவர் எந்த டீமோது நீட் பண்ணுறாங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ ஏதாவது கிளப்புக்கு கிடைக்கலாம், அதனால தான். நெக்ஸ்ட் வந்து லெண்டாங்கல், ஜேஎஃப்சி இப்போ தான் தூங்கிட்டு இருந்தவங்க இப்போ தான் முத முறையாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களுடைய ஃபாரின் சைனிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வெயிட்டிங். அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு கேம்ப் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டாங்க. நாட் ஓன்லி ஃபார் ஜம்ஷத்பூருங்க, எல்லா கிளப்ஸும் முக்கால்வாசி அவங்களோட சைனிங்ஸை முடிச்சுட்டாங்க. பெரிய அளவு வேலை இல்லாத நம்ம எஃப்சி கோவா மட்டும்தான் அமைதியாக இருக்காங்க. பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, அதிகமான பிளேயர்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரியான கிளப்ஸ் எல்லாமே முக்கால்வாசி முடிச்சுட்டாங்க. இப்போ தான் ஒன்று ஒன்றா அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஏன்னா இந்த வருஷம் சீசனை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மும்பை சிட்டி பற்றி அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்கன்னு கேட்டுகிட்ருக்கீங்க. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரில.
அதனால தான் வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க. பட் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் அவங்களை பற்றி யாருக்குமே தெரிலங்கிறாங்க. ஆஸ் சேம் அஸ் பிஎஃப்சி, பிஎஃப்சி வந்து அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த சைனிங்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு இன்றைக்கு அப்புறம் பிஎஃப்சி அப்டேட் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லா கிளப்ஸை பற்றியும் ஒரு ஒரு நாளைக்கு வந்துட்டுருக்கு.